மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீடு பேச்சு. முதல் கட்ட பேச்சுவார்த்தை நிறைவடைந்த நிலையில் நாளை இரண்டாம் கட்ட பேச்சு. தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தேமுதிகவுக்கு அதிமுக மீண்டும் அழைப்பு. தனித்து போட்டியிட திட்டமிட்ட நிலையில் பேச்சுவார்த்தைக்கு அதிமுக அழைப்பு. ஓட்டுக்கு பணம் வாங்கவில்லை என அனைத்து வாக்காளர்களிடமும் சத்திய பிரமாணம் வாங்க கோரி வழக்கு. சாத்தியமற்ற செயல் என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 608 ரூபாய் சரிவு. 34,128 ரூபாய்க்கு விற்பனை. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் அதிமுகவினருக்கு நாளை மறுநாள் நேர்காணல். தமிழகம், புதுச்சேரி, கேரளாவுக்கு ஒரே நாளில் நேர்காணலை நடத்தி முடிக்க முடிவு. காங்கிரஸ் சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களுக்கு மார்ச் 6-7 நேர்காணல் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெறும் என அறிவிப்பு. கடலூரில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 51 லட்சம் ரூபாய் பறிமுதல். காரில் கொண்டு செல்லப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்து பறக்கும் படையினர் நடவடிக்கை. சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளரை தேர்வு செய்ய திமுக நேர்காணல். 9 மாவட்டங்களில் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் முக ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். கூடுதல் தொகுதிகள் கேட்பதால் அதிமுக பாஜக தொகுதி உடன்பாட்டில் தொடர்ந்து இழுபறி. இன்று மாலை மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பு. பெண் டிஎஸ்பிக்கு சிறப்பு டிஜிபி பாலியல் தொந்தரவு அளித்த விவகாரம். பெரம்பலூரில் விசாரணையை தொடங்கினார் சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி. பாஜக மூத்த தலைவரும் மத்திய பிரதேச எம்பியுமான நந்தகுமார் சிங் கொரோனாவால் உயிரிழப்பு. டெல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் போலி நேர்காணல் நடத்தி மோசடியில் ஈடுபட்ட துணை பதிவாளர் கைது. குரோம்பேட்டை எம்ஐடி வளாகத்தில் பணியாற்றி வரும் பார்த்தசாரதியை கைது செய்தது மத்திய குற்றப்பிரிவு போலீஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.